வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் சோசியல். இதில் குடிமியல்ல ஃபஸ்ட் லெசன், சரிங்களா, சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு டீச் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம், சரிங்களா. ஸோ குட்டீஸ், நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்படியே பண்ணிடுங்க. அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும், சரிங்களா. ஸோ நிறைய பேர்த்துக்கு போடுற வீடியோக்கள் எல்லாமே தெரியல. எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 9th சோசியல், 9th தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட்டுக்குள்ளார உங்களுக்கு தேவையான அத்தனை வீடியோக்களும் இருக்கும், சரிங்களா. ஸோ அதை உள்ளே போய் பாருங்கள். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. ஒன் மார்க் பார்க்கலாம் பாருங்க. ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யக்கூடிய முறை என்ன முறைங்க? முடியாட்சி. நீங்கள் அந்த லெசன் தயவு செஞ்சு இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டீச் பண்ண அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களால் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களாலேயே ஆன்சர் பண்ணிட முடியும், சரிங்களா. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இதுக்கு 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் எல்லாத்துக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த லெசன் ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிட்டா, சரிங்களா. ஸோ அதனால் ஃபுல்லாக நல்லா தான் பண்ணியிருக்கோம் அந்த லெசன், அது பாருங்கள், சரிங்களா. அந்த வீடியோ பாருங்கள், பார்ட் 1. ஓகே, சரி. ஒரு நபர் இல்லைன்னா அரசர் இல்லைன்னா அரசி இவங்க ஆட்சி செய்யக்கூடிய முறைக்கு என்ன பேருங்க? முடியாட்சி, சரிங்களா. ஸோ அரசர்களுடைய காலத்தில் இருந்த ஆட்சிக்கு பேர் என்னன்னு சொன்னாங்க? முடியாட்சி முறை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதான் முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை, தனிநபர் ஆட்சி. ஒரு நபர் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட அரசாங்கத்துக்கு தனிநபர் ஆட்சி அப்படின்னு பேர். அந்த இடத்துல அவங்க யாருக்கிட்டையுமே கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க, இது எடுக்கலாமா இது என்ன பண்ணலாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு மற்றவங்களுடைய கன்க்ளூஷன் எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்களே முடிவெடுத்து அவங்களே பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறதான் சட்டம் அந்த மாதிரி, சரிங்களா. அப்படிப்பட்ட ஆட்சி தான் தனிநபர் ஆட்சி. அதுக்கு என்ன சொன்னாங்க? எக்ஸாம்பிள் வடகொரியா, அதெல்லாம் சொன்னோம் இல்லையா. அதான் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. முன்னாள் சோவியத் யூனியன் எந்த வகையான ஆட்சிக்கு எடுத்துக்காட்டுங்க? சிறு குழு ஆட்சி. சிறு குழு ஆட்சினா என்னதுங்க? மக்கள் ஒரு சிலர் ஒரு குழுவாக இணைந்து ஆட்சி செய்யக்கூடியது தான் சிறு குழு ஆட்சி அப்படின்னு சொல்றோம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ், வாட்டிகன். ஸோ இதில் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா என்னதுங்க? வாட்டிகன். என்ன காரணங்க? இது வந்து மதகுருமார்களினுடைய ஆட்சி, சரிங்களா. இங்கே எல்லாமே எலெக்ஷன் நடக்கும், இது மதகுருமார்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க, சரிங்களா. ஆப்ரஹாம் லிங்கன் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாருங்க? அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். குடை ஓலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள். சோழர்கள் குடை ஓலை முறையை பின்பற்றினாங்க. பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா பண்டைய ஏத்தன்ஸ் நகர அரசுகள். ஏத்தன்ஸில் தான் நேரடி மக்களாட்சி முறை இருந்துச்சு. நேரடி மக்களாட்சினா மக்களே தேர்ந்தெடுப்பாங்க, தன்னுடைய ஆட்சி தலைவரே மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது தான் நேரடி மக்களாட்சிங்கிறோம். எந்த மொழியில் இருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை வந்ததுங்க? கிரேக்கத்திலிருந்து வந்தது தான் இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தை, சரிங்களா. இதுக்கு மீனிங் என்ன பார்த்துங்க? பவர் ஆஃப் த பீப்புள், மக்கள். அதாவது டெமோனா டெமாஸ், டெமாஸ்னா மக்கள், கிரசினா அதிகாரம், சரிங்களா. மக்களுடைய அதிகாரம், பவர் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய அதிகாரம் கொண்ட ஆட்சி தான் டெமோக்ரஸி ஆட்சி அப்படின்னு சொல்றது. இதுல எந்த நாட்டில் அதிபர் அரசாங்க முறை கொண்டுள்ளது? இங்க கொடுத்துருக்குல்ல, அதிபர் அரசாங்க முறை எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யூஎஸ்ஏல இருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. ரிப்பீட்டட் க்வெஸ்சன், நிறைய காம்படிஷன் எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கு இந்தியா தான், சரிங்களா. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் இருக்கு, நடைமுறையில் இருக்கு. இப்போ மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள், சரிங்களா. ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அப்ப மக்கள் நேரடியாக பங்கு பெறாங்க இந்த நேரடி மக்களாட்சியில. இது கூற்று காரணம் ரெண்டுமே சரியானதுதான்,
ஆர்வ், அதாவது காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்கக்கூடியதாக இருக்கு. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியுள்ளது. இரு சபைகள் என்னென்ன சபை? லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு, மாநிலங்களவை, மக்களவை, சரிங்களா? அதுதான் லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சபைகளை, இரண்டு சபைகளை உள்ளடக்கியுள்ளது. இதுவும் கரெக்டு. ஏ ரெண்டு, ஆர் ரெண்டுமே கரெக்டு. ஆர் வந்து ஏவை விளக்கக்கூடியதாக தான் இருக்கு. கரெக்ட். இது வாக்குரிமையின் பொருள். வாக்கு உரிமை அப்படின்னா என்னது? வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இங்கே தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை, ஏழைகளுக்கு வாக்கு, இந்த இதெல்லாம் இல்லை. இது ரெண்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த வாக்குரிமை அப்படின்னா எனக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கு, அவ்வளவுதான். அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது அப்படின்னா அரசியல்ல சமத்துவ நிலை நிலைநாட்டக்கூடியதுதான். அரசியல் சமத்துவம், அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது அப்படிங்கிறது அரசியல் சமத்துவம். பிரதமரை நியமிப்பவர் அல்லது நியமிப்பது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை நியமனம் செய்வாரு. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் யாருங்க? ராஜ்யசபைக்கு, அதாவது மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை யார் நியமிப்பாங்க? குடியரசுத் தலைவர். இவங்க எந்த துறைகளை சார்ந்தவர்களாக இருப்பாங்க? எலெக்ஷன்லாம் நிற்க மாட்டாங்க, ஆனால் கலை, இலக்கியம், விளையாட்டு இந்த மாதிரியான துறைகளை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அதில் புகழ்பெற்றவர்களாக, அதில் தங்களுடைய பெயர்களை நிலைநாட்டினவர்களாக இருப்பாங்க, சரிங்களா? அவங்கள குடியரசுத் தலைவர் அவங்களில் 12 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1951 52 வரைக்கும் நடந்தது இல்லையா? டேட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதுதான். இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? இது ஓகே, ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 26. இங்கே ஆண்டு கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க 1949. நடைமுறைக்கு வந்தது தான் எப்போங்க? ஜனவரி 26, 1950. பார்த்தோம் இல்லைங்களா? ஞாபகத்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எஸ், இங்கே இருக்கு பாருங்க. இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கிட்டாங்க. ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்துச்சு, சரிங்களா? ஸோ 1950 இது குடியரசு நாடாக, ஜனவரி 26, 1950 குடியரசு நாடாக இது மலர்ந்துச்சு. நடைமுறை அப்படின்னா என்னதுங்க? அப்போ தான் அது பயன்படுத்தி சட்டத்திட்டங்கள்லாம் இயற்றினாங்க அப்படின்னு அர்த்தம். இரண்டு வகையான மக்களாட்சி என்னென்ன மக்களாட்சிங்க? நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லாங்க? சுவிட்சர்லாந்து. இப்போதான் பார்த்தோம் இல்லையா நேரடி மக்களாட்சி நடைமுறையில் இருந்தது சுவிட்சர்லாந்து. இந்திய நாடாளுமன்ற மக்களாட்சி, இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடாகும். இப்ப பார்த்தோம் இல்லையா இந்த இடத்துல இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது, நாடாளுமன்ற மக்களாட்சி முறை பின்பற்றப்படுகிறது, அதை தான் இங்கும், சரியா? சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யாருங்க? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. ரொம்ப முக்கியமான இது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு நார்மலா கேட்டாங்க அப்படின்னா 1920. சுதந்திரத்திற்கு பிறகு பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1951 to 1952 போடணும், சரிங்களா? இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள், இன்னைக்கு நாடாளுமன்ற கட்டிடம் இருக்கு இல்லையா, அதை வடிவமைத்தவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹெர்பர்ட் பேக்கர், எட்வின் லூட்டியன்ஸ், சரிங்களா? ஹெட்வர்ட் பேக்கர், எட்வின் லூட்டியன்ஸ். பொறுத்துக்க பாருங்க. தனிநபர் ஆட்சி, தனிநபர் ஆட்சி இங்க நடக்குதுங்க, வடகொரியால நடக்குது. வாக்குரிமை 18, சாணக்கியர் எழுதிய நூல், அர்த்த சாஸ்திரம், மதகுருமார்களினுடைய ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டிக்கன் சிட்டியில இருக்கு, சரிங்களா? ஓகே குட்டீஸ், இதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம், ஓகேங்களா? இதுல நம்மளுக்கு சிந்தனை வினா கூட கொடுத்துருக்காங்க, அதுவும் சேர்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துறேன், ஓகேவா? ஓகேம்மா.